இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோனி கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கேமரா, தட் மீன்ஸ் சோனி ஆல்ஃபா சீரீஸில் A7 Mark III அப்படின்றது ஒன்று லான்ச் ஆயிருக்கு. அது வந்துட்டு பயங்கர அட்வான்டேஜோடு லான்ச் ஆயிருக்கு. அதை வந்துட்டு சோனி கம்பெனிக்காரங்க பேசிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த திங்க் எனக்கு எப்படி தோணுதுன்னா, பேசிக்லேயே நாங்கள் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் பாடுறா அப்படின்னு கெத்தாக சொல்கிற மாதிரி அவங்களோட ஒர்க் டெடிக்கேஷன்ஸ் இருக்குது. மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் கண்டிப்பாக நிறைய பேர் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் டஃப் காம்படிஷன் தான். அதே போல் மிரர்லெஸ்னால் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. ஆக்சுவலாக நார்மலாக டிஎஸ்எல்ஆரில் வந்துட்டு லென்ஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வியூ ஃபைண்டரில் காட்டும். நீங்கள் அதை தான் நீங்கள் பார்த்து நீங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் மிரர்லெஸ் அப்படிங்கும் போது இதில் வந்து மிரர் இருக்காது. கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் சிஸ்டம், எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக பேட்டரி வந்து ட்ரை ஆகும். ஸோ மேக்ஸிமம் எல்லா டிஎஸ்எல்ஆர்ஸ் யூசர்ஸுக்கும் வந்து பேட்டரி தான் பெரிய ட்ராபேக்காக இருக்கும். பேட்டரி லைஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்ன்ட்டு. பட் இந்த A7 Mark III வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இசட் பேட்டரினு சொல்லிட்டு A9 A7 R வரது பேட்டரி இதுக்கு வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க 7 III. ஸோ அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நார்மல் பழைய பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பேட்டரி. ஸோ அதில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜில் நீங்கள் வந்துட்டு குறைஞ்சது 700 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் வீடியோ ரெக்கார்டும் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு நீங்கள் ஃபுட்டேஜ் எடுக்கலாம். அதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த கேமராவில் வந்துட்டு 30 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டு வந்து ஆஃப் ஆகிடும். பிகாஸ் இது வந்துட்டு கேம் கார்டர் கிடையாது. 30 மினிட்ஸ் மேலே போனிச்சுன்னா அது கம்ப்ளீட்லி வீடியோ கேமராவாகிடும். ஸோ இது மிரர்லெஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 30 மினிட்ஸ் நான்ஸ்டாப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ப்ளஸ் வந்துட்டு 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் டெப்த் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், A7S தான் லோ லைட் பெர்ஃபார்மருங்கிறாங்க, அப்போ இது லோ லைட் பெர்ஃபார்மராக இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக இதுவும் இருக்கும். அது செகண்ட் கேட்டகரியில் இதை வச்சுக்கலாம். அதில் ஏன் லோ லைட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதில் மெகா பிக்சல் கம்மி, 12 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனால ஐஎஸ்ஓவும் உங்களுக்கு வந்து 4 லேக்ஸ் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஹீட் ஆகாது. ஸோ நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்துட்டு எஸ் லாகுன்ற ஒரு ஃப்ளாட் ப்ரொஃபைலில் தான் எடுத்துருக்கிறேன். இது லோ லைட் தான், நான் எந்த லைட்டும் யூஸ் பண்ணல, வெறும் டியூப்லைட்டில் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது 7 III டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் இந்த மைக் கூட டேரெக்டாக அதில் செட் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கரெக்ட் டைமில் ரிவ்யூ பண்ண மாதிரி ஆகிடும். அதில் என்ன ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா, அதை விட இதில் வந்துட்டு 2 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐஎஸ்ஓவில் தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃப்ளாட் ப்ரொஃபைல். ஸோ S-Log3 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அந்த S-Log3 அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரொஃபைல். இந்த ஃப்ளாட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த கேமராவில். மோரோவர் உங்களுக்கு வந்து 24 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனால டீடெயில் இருக்கும். 4K வந்து இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சென்சார் வந்து 6K சென்சார். ஸோ நீங்கள் ஷூட் பண்ணுற மூவி ரெக்கார்டு எல்லாமே வந்துட்டு 6K ரெக்கார்ட் ஆகி அது வந்துட்டு 4K டம் ஸ்லாம்பிளிங் ஆகி உங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறதுனால பிக்சர் டீட்டெயில்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோலையும் சரி அண்ட் வீடியோகிராஃபிலையும் சரி, அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மோரோவர் இதில் வந்துட்டு 1 மினிட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலே வீடியோ அது வந்து 1 GB வரைக்கும் போகும். ஸோ 8 மினிட் ரெக்கார்ட் பண்ணால் 8 GB வரைக்கும் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதுலேயும் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் வெர்ஷனில் இந்த பெனிஃபிட்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னென்னா, டபுள் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் A7S2 A7R மற்ற ரேஞ்சஸை விட இந்த A7 III என்ன புதுசாக இது பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 600+ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கர ஷார்ப்னஸ் உங்களுக்கு இமேஜில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு 4D ஃபோக்கஸ் கேமரா, அது அடிச்சிக்கவே முடியாது சோனியில். ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் 16mm நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வைட் உங்களுக்கு கிடைக்கும். மோரோவர் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், கேமரா என்ன கேமரா நம்ம வாங்கினாலும் நம்மளோட சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சென்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணணும். அதுக்கு கேமராவும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் சோனி ஆல்ஃபா A7 III வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல் தான் என்னை பொறுத்த லெவலில். ஸோ தைரியமாக நீங்கள் கண்ணை மூட்டு வாங்கலாம். பட் ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போய் வாங்குங்க. கண்ட இடத்துல போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வாரண்டி கேரண்டி கிடைக்காது. அது மிகப்பெரிய ட்ராபேக் அமையும் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால். பிகாஸ் இது எலக்ட்ரானிக்ஸ், கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக லேட்டர் ஆன் வரும். ஸோ அதனால் அதை ப்ளீஸ் மேக் என்ன சொல்கிறது, டேக் கேர் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஆத்தரைஸ்ட் டீலரில் போனீங்கன்னா அவங்க வாரண்டி கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறையா பெனிஃபிட் இருக்குது. முடிஞ்சால் இன்சூரன்ஸ் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த சோனி ஆல்ஃபா A7 III இப்போ அடுத்து வந்துட்டு சோனி ஆல்ஃபா A7 R 4 வந்து விட போகிறாங்க. ஸோ அடுத்து அதை பற்றி நான் வந்து ரிவ்யூ நான் போகிறேன். சோனி கம்பெனி ஃப்ரான்ச்சைஸில் நான் பேசியிருக்கேன். ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சோனி அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோ நான் வந்துட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போடுறேன் விரைவில். ஸோ அதனால் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் டெக்னிக்கலாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு சோனி மேலே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணலாம், உங்கள் ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணலாம். அதே போல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சோனிக்கு பற்றி சொல்கிறேன்றதுனால நான் சோனிக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் சோனியில் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் ஐஎம் சோனி யூஸர், ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சோனி. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் அதை நான் வந்துட்டு அங்கே அவங்கள்ட்டேருந்தே ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு நான் நார்மலாக என் ரூமில் ஜாதா நார்மல் லைட் போட்டு நார்மல் மைக்கை டைரெக்டாக அதில் செட் பண்ணி எப்படி வந்துட்டு அவுட் வருது அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக தான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு மைக்கை டேரெக்டாக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ரீட்டிங் பண்ணல, அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்கேன். கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த இடையில S3 வருது இல்லையா, அதில் தான் ஃபுல் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ பாருங்கள் எப்படி அவுட் இருக்குன்ட்டு. ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் மற்ற வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக வீடியோ போடாமல் கொஞ்சம் அதுக்காக பொறுத்தரணும். சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.